ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஜலதோஷம், சளி, மார்பு சளி, நுரையீரல் சளி, தலையில் நீர் கோர்க்கிறது, இந்த நீர் கோர்க்கிறதுனால ஏற்படக்கூடிய தலைவலி, தொண்டை புண்களை ஆற்றுவதற்கான ஒரு மிகச்சிறந்த அற்புதமான மூலிகை பானம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3 மூலிகைகளை வச்சு நம்ம வீட்லேயே வந்து எளிமையான முறையில் இந்த ஹோம் ரெமெடி வந்து பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போது தலையில் நீர் கோர்த்துக்கிச்சு அப்படின்னா அவங்களுக்கு மூக்கிலேருந்து நீர் வந்து நாள் ஃபுல்லாக வந்து வடிஞ்சிகிட்டே இருக்கும். ஸோ அவங்களால் வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியாது. அதே மாதிரி தலை குனிஞ்சு நிமிரும்போது தலை பாரமாக இருக்கும், ஏதோ ஒரு வெயிட் வந்து கீழே உழுகிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த தலைவலியை வந்து ஏற்படுத்தும். ஸோ அது குணமாகும். நிறைய பேத்துக்கு நுரையீரல் சளி, மார்பு சளி இருக்கிறதுனால அவங்க எப்பயுமே மெலிந்த தேகத்தோடய இருப்பாங்க. ஸோ எப்பயுமே சோர்வாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நம்ம என்ன மூலிகை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு துளசி தான். துளசி வந்து ஒரு 10 இலைகள் இருக்க மாதிரியான அளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நம்ம கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓம வாட்டர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கடையில் வாங்கி குடிப்பீங்களா? ஸோ அதுக்கு தயார் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் தயார் பண்ணக்கூடிய இந்த இலைகள் தான். இதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் தான் உங்களுக்கு ஓம வாட்டராக வரும். ஓமவல்லி அப்படின்னு இதற்கு இன்னொரு நேம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தூதுவளை இலைகள். தூதுவளை இலைகள் வந்து முள்ளு முள்ளாக இருக்கும், பறிக்கும்போது ரொம்ப கவனமாக வந்து பறிச்சுக்கோங்க. ஸோ இது மூணையும் வந்து ஈக்குவலான சம அளவில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை வந்து வாட்டரில் வந்து நல்லா வந்து அலசிட்டு, ஏன்னா நம்ம பறிச்சிருப்போம் இல்லையா, அதில் இருக்க தூசிகள்லாம் போகிறதுக்காக நம்ம அதை வந்து நல்லா அலசிட்டு கவனமாக அலசுங்க. ஸோ அலசிட்டு இதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 மூலிகைகள் தான், இதை வச்சு தான் இந்த மூலிகை குடிநீர் மாதிரியான ஒரு ஹோம் ரெமெடி வந்து நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு 7 வந்து நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த சளிகள் வந்து டோட்டலாக வந்து வெளியேறிடும். காய்ச்சலுக்கு கூட இதை வந்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் வந்து இதை நீங்கள் வந்து குடிக்கலாம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்க அளவுகள் வந்து ஒரு நபருக்கான அளவுகள் தான். ஸோ இதை தண்ணீர் வந்து கொதிநிலை அடைகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மூலிகைகளை சின்ன சின்னதாக பிச்சு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் பிக்கிறோம் அப்படின்னா, இதில் இருக்க மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஈஸியாக வந்து வாட்டரில் ஃபில்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதாவது 2 டம்ளர் தண்ணி அப்படின்ற அளவு வந்து ஒரு டம்ளராக வத்துற வரைக்கும் இது வந்து கொதிக்க விடலாம். ஸோ எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாட்டரில் ஃபில்டர் ஆகி கிடக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதை நல்லா கொதிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொதிச்சிடணும், கொதித்து வத்திரணும். 2 டம்ளர் வந்து 1 டம்ளராக வத்திரணும். இது நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிதமான சூட்டில் இருக்கும்போது இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து அந்த உங்களுடைய சளிகளை முழுமையாக ஒழிக்கக்கூடிய அற்புதமான குடிநீர். இதை வந்து மிதமான சூட்டில் நீங்கள் பருகலாம். இனிப்பு வேணும் அப்படின்றவங்க இது கூட தேனோ, பனங்கற்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ வந்து சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க. ஸோ இதை குடிச்சிட்டு வாங்க. ஒரு வாரம் வந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கலாம், இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கலாம். உங்களுக்கு எப்படி டயம் இருக்கோ அப்படி வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். குழந்தைங்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அரைசங்கு, அதாவது 1 அல்லது 1.5 வந்து போதும். அதாவது 2 மேலே இருக்கவங்களுக்கு. பெரியவங்க அப்படின்னா 100 ml வரைக்கும் ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் குடிக்கலாம். டோட்டலாக ஒரு 7 குடிச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்க சளியெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மலம் வழியாகவோ அல்லது நமக்கு மூக்கின் துவாரத்தின் மூலமாகவோ வந்து வெளியேறிடும். இதுக்காக உங்களுக்கு சளி அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் டோட்டலாக எல்லா சளியும் வந்து வெளியேறும். உங்களுக்கு இந்த மூலிகைகள் வந்து உள்ளே போனதுமே வந்து எல்லா சளியும் வந்து வெளியேறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுவீங்க, எந்த கவலையும் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸாக கொடுங்க. உங்களால் முடிஞ்சு அப்படின்னா இந்த 3 மூலிகை செடிகளுமே உங்கள் வீட்டில் வந்து வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு உங்கள் வீட்டில் யாருக்கோ சளி பிரச்சனை ஏற்படாமல் இருக்கக்கூட இந்த மூலிகைகள் வந்து உங்களுக்கு உதவும். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.
மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ அந்த நோட்டிபிகேஷன் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். உடலை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே நெக்ஸ்ட் டே 360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.